இலங்கைக்கு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு ஃப்ரீ வீசா கொடுத்துருக்காங்க அந்த நாடுகள் என்ன எந்தெந்த நாடுகள் இந்த முப்பத்தஞ்சு நாடுகள் பட்டியலில் இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் நேற்றைய நாளில் இருந்து பரவலாக இந்த செய்தி எல்லா இடங்கள்லையும் பார்க்கப்படுகின்ற செய்தி சில இடங்களில் சில நாடுகள் இந்த பட்டியலில் இல்லாத சில நாடுகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு நான் சொல்லப்போகிற நாடுகள் உத்தியோகபூர்வமாக இந்த முப்பத்தஞ்சு நாடுகளாக தான் இருக்க போகுது அது எந்தெந்த நாடுகள் அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் கடந்த காலங்களில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த ஃப்ரீ வீசா வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது ஆனால் ஒட்டு நிறைய நாடுகளுக்கு நீங்க எதிர்பார்க்காத நிறைய நாடுகளுக்கு இந்த ஃப்ரீ விசாவை இலங்கை வழங்கியிருக்கு இதுல வந்து சில குழப்பமான செய்திகளை நான் பார்த்தேன் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆறு மாதத்துக்கு இந்த முப்பத்தஞ்சு நாடுகளில் இருந்து வரவங்களுக்கு விசா கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆறு மாதங்களுக்கு இல்ல வருகின்ற ஆறு மாதங்களுக்கு இது நடைமுறையில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வருகின்ற செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அதோட வரப்போற ஆறு மாதங்களுக்கு இந்த விசா நடைமுறை இருக்கப்போகுது அதுக்கப்புறம் அவங்க நீடிக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எந்தெந்த நாடுகள் இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம் அந்த நாடுகள் பட்டியலில் யூகே அதாவது ஐக்கிய ராஜ்யம் ஜெர்மனி நெதர்லாந்து பெல்ஜியம் ஸ்பெயின் ஆஸ்திரேலியா டென்மார்க் போலந்து கசகஸ்தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் நேபாள் சீனா இந்தியா இந்தோனேஷியா ரஷ்யா தாய்லாந்து மலேசியா அதோட ஜப்பான் பிரான்ஸ் அமெரிக்கா கனடா செக் குடியரசு இத்தாலி சுவிஸ் ஆஸ்திரியா ஸ்வேல் பெலரஸ் ஈரான் ஸ்வீடன் தென்கொரியா கட்டார் ஓமான் பஹ்ரைன் நியூசிலாந்து முக்கியமான நாடுகள் ஜெர்மனி இருக்குது ஆஸ்திரேலியா இருக்குது கனடா இருக்குது யூகே இருக்குது அமெரிக்கா இருக்குது இந்த மாதிரி பல பெரிய நாடுகள் இது ஏற்கனவே இலங்கை வந்து இந்த விஷயத்த சொ செய்திருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க இந்த நாடுகள்லேருந்து நிறைய மக்கள் வந்து வாராங்க அதை வந்து விசா ஃப்ரீயாக தான் நம்ம நாடு வந்து சுற்றுலாவை நம்பி இருக்கிற ஒரு நாடு அதனால் பெரிய பெரிய நாடுகளில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் வாரத்துக்கு ஃப்ரீ விசா அப்படின்னும் போது அவங்க வாரத்துக்கான ஆர்வம் இன்னும் கூடும் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றது பலருடைய கருத்தாக கடந்த நாட்களில் இருந்தது அந்த அடிப்படையில் இந்த முக்கியமான நாடுகளுக்கு முப்பத்தைந்து நாடுகளுக்கு இலங்கை வந்து விசாவை விசா கட்டணத்தை ஃப்ரீயாக்கியிருக்காங்க நீங்கள் இமிகிரேஷனுக்கு வரும்போது கட்நாயக்க ஏர்போர்ட்டுக்கோ அல்லது இலங்கையினோட மற்ற ஏர்போர்ட்டுக்கு மூலமாக இலங்கைக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது என்ன தேவைக்காக நீங்கள் இலங்கைக்குள்ளே வாரீங்க உங்களுக்கு எவ்வளோ காலம் இங்கே தங்கியிருக்கிறதுக்கான விசா தேவை அப்படின்றது அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இந்த தங்கியிருக்கிற காலம் மாறுபடும் சொல்லியிருக்காங்க வருகின்ற செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து இது அமுலில் இருக்க போகுது வருகின்ற ஆறு மாதங்களுக்கு இது அமுலில் இருக்கும் இந்த ஆறு மாத காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த நாடுகளில் இருக்கிறவங்க எந்தவித விசா கட்டணமும் இல்லாமல் இலங்கைக்குள்ளே வரலாம்